ஓய்வு காலத்தில் முழுக்க முழுக்க இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு ஆச்சரியப்படுத்தி வருகிறார்கள் கோவையைச் சேர்ந்த மீரா சாய்முரளி தம்பதி. சாய்முரளி தனியார் நிறுவனத்திலும் மீரா நபார்டு வங்கியிலும் பணியாற்றி ஓய்வு பெற்றவர்கள். நாங்களும் இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமாக அதுக்கு என்ன காரணம்னா, நாமளே விளைய வச்சு நம்ம சாப்பிடணும் அப்படிங்கிறது. எல்லா விஷயத்தையுமே வேறு யாருக்குமே நம்ம சார்ந்து இருக்காமல் நாம் நம்ம வேலைகள் எல்லாத்தையுமே நாமளே செஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. அதாவது அது வந்து எந்த ஒரு நிலையிலையும் நம்ம ஆரம்பிக்கலாம். வீட்டில் சமையல் செய்கிறது கூட ஒரு நம்மளை சார்ந்திருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் சமையல் செஞ்சால் மட்டும் போகாது, அந்த சமைக்க தேவையான பொருட்களையும் நாம் வந்து நாமளே விளைய வைக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசையான ஒரு விஷயம். அதனால் நான் இதில் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து இது வந்து சாத்தியமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சாத்தியம்தான். நம்மளை எல்லா விஷயத்துக்கும், தண்ணிக்கும், எதுக்குமே வந்து நம்ம ஒரு ஒரு சந்தையவோ ஒரு மாலையோ இல்லை ஒரு கவர்மெண்டையோ இல்லை வேறு யாரையுமே நம்ம சார்ந்து இல்லாமல் நம்ம வாழ முடியும். அதுக்கு வந்து நமக்கு இயற்கை வந்து அதுக்கு தேவையான எல்லா வசதியையும் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. அதை நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லது. கோவை மேற்கு மலை தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள போலுவப்பட்டியில் வசிக்கிறார்கள். வீட்டை சுற்றிலும் ஒரு ஏக்கரில் நூற்றுக்கணக்கான பழமரங்கள், மூலிகை செடிகள், காய்கறிகள், கீரை தோட்டம், பூச்செடிகளை வளர்த்து வருகின்றனர். மின்சாரத்திற்கு சோலார், குடிநீருக்கு மழைநீர் சேகரிப்பு, உணவுக்கு தோட்டத்தில் விளையும் பழங்கள் காய்கறிகள் என 10 ஆண்டுகளாக இயற்கையோடு இணைந்த வாழ்க்கைக்கு மாறியுள்ளனர். எலக்ட்ரிசிட்டியும் நமக்கு சொல்ல போனால் நமக்கு தேவையில்லை. நாங்கள் இப்போ எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தாமல், எலக்ட்ரிசிட்டி வீட்டில் இருக்குது, எலக்ட்ரிசிட்டியை பயன்படுத்தாமல் தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அதே மாதிரி பயோ டாய்லெட்டும் ரெடி பண்ணியாச்சு. அது வந்து நம்மளுடைய இதுவே வந்து நமக்கு தோட்டத்தில் உரமாக மாறிடும். அப்போ வந்து தண்ணியை கூட மேலே ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. அப்போ எலக்ட்ரிசிட்டியும் தேவையில்லை. அது மாதிரி நல்ல ஒரு விழிப்புணர்வோடு நம்ம வேலை செஞ்சோம்னா இந்த இயற்கையை நம்பி, நம்மளை நம்பி, நம்ம உழைப்பை நம்பி நம்ம வாழ முடியும். இப்போ கூரையில் இருக்கிற தண்ணி நாங்கள் அதே குடிக்க தண்ணியாக ஃபில்டர் பண்ணி நாங்கள் ஒரு டேங்கில் ஒரு தொட்டியில் சேமித்து வைக்கிறோம். அது எக்ஸஸாக வரக்கூடிய தண்ணிகளை பூரா போரில் ரீசார்ஜ் பண்ணுறோம். ரீசார்ஜ் பண்ணியாச்சுன்னா அதுலேருந்து எங்களுக்கு அதிகமான தண்ணி கிடைக்கும். விவசாயத்துக்கு மரங்களெல்லாம் பெருசானது இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அதிகமான தண்ணி தேவையில்லை. ஒரு 15 நாளைக்கு ஒரு டைம் எல்லா மரங்களுக்கும் தண்ணி விட்டால் போதும். இந்த காய்கறிகளுக்கு மட்டும்தான் உங்களுக்கு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடணும். அதுக்கு தேவையான தண்ணிகள் எங்கள்கிட்ட இருக்குது. நுண்ணூற்று சத்துன்னு நாங்கள் தனியாக அதை இது பண்ணி கொடுக்கறது கிடையாது. பூமியில் வந்து பல வருஷமாக விழுந்த இலைகள் இதுகெல்லாம் வந்து மக்கி பூமியினுடைய தன்மை நல்லா இருக்குது. அதனால் எந்த காய்கறிகள் போட்டாலும் நல்ல விதமாக விளையிறது. அதுக்காக சில நேரங்களில் அதனுடைய ஊக்கியாக வந்து கோமியம், கடலை புண்ணாக்கு இதனுடைய கரைசலில் ஒரு 15 நாள் நாட்டு சர்க்கரை போட்டு 15 நாள் வச்சுருந்து அதை டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு இந்த மாதிரி வளர்ச்சி குன்றின செடிகளுக்கு பார்த்து கொடுக்குறோம். தேங்காய்பால், கருவேப்பிலை சாற்றுடன் தென்னங்கருப்பட்டி வாழைப்பழம் சேர்த்த ஜூஸ் தான் காலை உணவு. மதியத்துக்கு தோட்டத்து பழ வகைகள், இரவு உணவாக காய்கறிகள், கீரை வகைகளை 1-pot-1-shot எனப்படும் OPOS முறையில் சமைத்து எடுத்துக் கொள்கின்றனர். தினமும் ஒருவேளை மூலிகை டீ, இதுதான் தம்பதியினரின் உணவு முறை. இயற்கை விவசாயம் ஏன் சாத்தியம் இல்லைன்னு எல்லாருக்கும் தோன்றது அப்படின்னா, எல்லாத்தையுமே வந்து நம்ம பணமா மாத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி மார்க்கெட்டில் கொடுத்து அது வந்து நமக்கு பணமாக வந்து சேரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்தோம்னா அந்த பணத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கிக்குவோம். அதுக்கு தான் நமக்கு பணம் தேவை. பணத்தை வச்சு நம்ம வாழ முடியாது. அப்போ அந்த பணத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருட்களை எல்லாமே நம்ம வீட்டிலேயே உற்பத்தி செஞ்சிட்டோம்னா பணத்தினுடைய தேவை வந்து ரொம்ப குறையும். அதாவது நமக்கு என்னென்ன காலையில் எழுந்திரிச்சோம்னா நமக்கு டூத்பேஸ்ட்டு தேவை முதல்ல. அது நமக்கு இயற்கை கொடுக்குது, நிறைய பிராண்டு நமக்கு கொடுக்குது. அதாவது ஒரு வேப்பங்குச்சி, பூலாங்குச்சி, நாயுருவோட வேறு, அப்புறம் வந்து கொய்யாவுடைய இலை இப்படின்னு நிறைய பொருட்கள் அது கொடுக்குது. அதே மாதிரி தான் சோப்பு, அதே மாதிரி தான் டிட்டர்ஜென்ட்டு, எல்லாமே நாங்கள் வீட்லேயே தயாரிக்கிறோம். அப்போ பணத்தினுடைய தேவை குறைஞ்சிடுது. அதாவது ஒரு 200 ரூபாய்க்கு நம்ம கிளீனர் வாங்குவோம்னா
அந்த 200 ரூபாயும் நமக்கு மிச்சம்தான். இயற்கை விவசாயத்தில் எல்லாம் கண்டபடி வளருது. ஏன்னா நம்ம உரம் எல்லாம் இந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் அடிக்காததுனால எல்லாமே கண்டபடி வளருது. அதுலேருந்து எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். சோப்புக்கு தேவையான பொருள், ஷாம்புக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும். அப்போ வந்து அந்த செலவெல்லாம் நமக்கு குறைஞ்சிருது. அப்போ ஆனால் அதே நேரத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் வயசானவங்க அப்படிங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நாமளே உற்பத்தி செஞ்ச பொருளை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து நோய் எதுவுமே இருக்கிறது இல்லை. அப்போ டாக்டர் செலவு டோட்டலாக கிடையாது, அதாவது 100% எங்களுக்கு கிடையாது, அதாவது ஜீரோ. மருத்துவம் அப்படிங்கிறது எங்களுக்கு ஜீரோ. அப்போ அந்த செலவு கிடையாது. இன்னொரு விஷயம் இதில் வந்து விவசாயத்தோடு சேர்ந்து நாங்கள் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம்னா, நேச்சர் கியூர், நேச்சுரல் ஹைஜீன் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறையில் நாங்கள் இருக்கோம். அதாவது ப்ரொசஸ்டு ஃபுட்டு எதையுமே நாங்கள் சாப்பிட்றதில்ல. இன்னும் சொல்ல போனால் சமைச்ச உணவை கூட நாங்கள் சாப்பிட்றதில்ல. அடுத்த லெவல் நான் சொல்ல போனால் நாங்கள் வந்து தானியங்களை கூட சாப்பிட்றதில்ல. இது வந்து சாத்தியமா? மற்றவங்க இதெல்லாம் வந்து பைத்தியக்காரத்தனம், காட்டு மிராண்டித்தனம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் எல்லாமே சாத்தியம்தான். நமக்கு எது, அதாவது ருசி அப்படிங்கிறது நாமளாக டெவலப் பண்ணிக்கிறது தான். ரொம்ப மோசமான உணவை கூட இப்போ சைனாக்காரன் எப்படி சாப்பிட்றான், அது மாதிரி நம்மளால் சாப்பிட முடியுமா? முடியாது. அது வந்து ரொம்ப மோசமான ஒரு உணவு பழக்கம்னு நம்ம நினைக்கிறோம். அதே மாதிரி பல ஸ்டேஜஸ் இருக்குது. ரொம்ப நல்ல உணவு நம்மளே விளைய வச்சு, நம்மளே பச்சையாக, அதாவது நம்ம விளைய வச்சிருக்கும் பொழுது அதை நம்ம பச்சையாக எடுத்து சாப்பிட்டா கூட அவ்வளவு ருசியாக இருக்குது. ஏன்னா அதில் மருந்து அடிக்கலைங்கிறது நமக்கு தெரியும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த கீரைகளை வந்து பச்சையாக எடுத்து சாப்பிட்டா கூட ரொம்ப 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 ருசியாக இருக்குது. ருசியாக இருக்கிறதுனால நாங்கள் சாப்பிட்றோமே தவிர நிர்பந்தத்தினால நாங்கள் சாப்பிடலை. இயற்கை நமக்கு தேவையான எல்லாமே கொடுக்கிறது. அனைத்து உயிர்களுக்குமே உணவையும் படைக்கிறது. அதை எதற்கு சமைக்க வேண்டும்? சமைப்பதால் அதில் உள்ள சத்துக்கள் வீணாகி நோய்கள் தான் வரும் என கூறும் மீரா சாய்முரளி தம்பதி, இயற்கையோடு இணைந்த தற்சார்பு வாழ்க்கை தான் நோயற்ற வாழ்க்கைக்கான வழி என்கிறார்கள்.